எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு எஸ்யூவி காரை நம்ம வந்து இன்றைக்கி ஒரு லாக் வீடியோவாக ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா என்னோடய காரை பற்றி ஒரு லாக் வீடியோ போடலாம். ஆக்சுவலாக 2006 மாடல் கார் வந்து 16 வருஷம் ஓல்டான காரு. கத்தாரில் நான் இப்போ ஒரு 3-4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த காரோட மெயின்டெனன்ஸு, இந்த காரை ஃபுல்லாக நம்ம லாக் வீடியோ தான் பண்ண போகிறோம். நமக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு சூப்பர் ஸ்டார் நம்ம பொண்ணு வந்திருக்காரு. பொண்ணு, நம்ம இந்த காரு லாக் வீடியோ பண்ண போகிறோம். நீங்கள் தான் இப்போ வந்து கேமராமேன், பக்காவாக வீடியோ எடுக்கிறீங்க. அங்கிள் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, எல்லாருக்கும் ஒரு வாட்டி வணக்கம் சொல்லிவிடுங்க. வணக்கம். வணக்கம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கேமராமேன் நம்ம வந்து பொண்ணு தான். இப்போ இந்த மிட்பிசி பஜ்ரோ வந்து ஃபஸ்ட்டு வாங்கும் போது நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, பஜ்ரோ வாங்கினா பெட்ரோல் அதிகமாக இழுக்கும், மெயின்டெனன்ஸ் நிறையா வைக்கும், பெரிய கார் நீங்கள் வந்து ஒரு ஃபோர் வீல் டிரைவ் வாங்கும் போது எங்காவது ரிவர்ஸ் பண்ணும் போது வண்டி இடிச்சிச்சுனாலும் பெரிய பிரச்சனை, உங்களால் ரிவர்ஸ் பார்க்கிங்லாம் அந்தளவுக்கு பண்ண முடியாதுன்னாங்க. உண்மைதாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயர்லாம் ரொம்ப வந்து ஒரு வாட்டி நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 400 ரியல் நம்ம வந்து ஒரு டயர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்சிவான டயர் தான். இப்போ வந்து சின்ன கார் வாங்கினோம்னா சலூன் காருக்கு வந்து மினிமம் 200 ரியல் 300 ரியல்லே உங்களுக்கு டயர் கிடச்சிரும். ஆனால் பெரிய காரில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம இன்லேண்ட் சி டெசர்ட் ரைடுக்கெலாம் போகிறதுக்கு இந்தமாரி பஜ்ரோ இருந்தால் நம்ம ஓனாக ட்ரைவ் பண்ணி என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபோர் வீல் டிரைவ் தான் பெஸ்ட்டு. நான் அந்த 3 வருஷத்தில் என்னென்ன செலவு பண்ணியிருக்கேன், இந்த காரை எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கேங்கிறது தான் இந்த வீடியோ. ஃபுல்லாகவே இந்த காரை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த பஜ்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கும் போது நான் ஒரு டயர் கூட மாற்றலைங்க. 2 வருஷம் நான் வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் போக போக தான் டயர்லாம் ப்ராப்ளம் ஆச்சு. இங்கே வந்து பின்னாடி வந்து 2 டயர் பூஸ்ட் போட்டிருக்கேன். ஒரு டயர் ஆக்சுவலாக வந்து 400 வந்துச்சு, இன்னொரு டயரும் 400 800 ரியல் டயருக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி உள்ள டயர் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான டயர் வாங்கி போட்டேன். இங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து 2 விதமான குவாலிட்டி இருக்கும் டயரில் வந்து பார்த்திங்கன்னா, சைனீஸ் டயரும் இருக்குது, அதே டயத்தில் ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இருக்குது. எப்போதுமே நான் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் பஜ்ரோ வச்சுருந்தாலும் சரி சலூன் கார் வச்சுருந்தாலும் சரி எப்போதுமே குவாலிட்டியான டயர் போடுங்க. ஏன்னா இங்கே வந்து கத்தாரில் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கிறதால டயர் பர்ஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜப்பான் டயர் யூஸ் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியான டயர் நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ஃபஸ்ட்டு 3 கம்பெனிஸ் வரும். அந்த 3 கம்பெனிஸில் ஜப்பான் டயர்ஸ் வாங்கி போட்டால் ஒரு லாங் டேர்ம் வரும். வாங்க பார்க்கலாம். கார் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 2006 வந்த புது கார் மாரியே, அப்படியே 16 வருஷம் லுக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக அப்பியரன்ஸ் மாரியே தான் இருக்கும் காரு. அந்தமாரி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அந்த பின்னாடி வந்து புது டயரை போட்டு பின்னாடி உள்ள டயரை தூக்கி முன்னாடி போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இதோட சிசி வந்து பார்த்திங்கன்னா 2800 சிசி, கிட்டத்தட்ட 3.8 V6 மாடலு. ஆனால் இந்த பஜ்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடலுங்க. இன்றைக்கும் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சேஃப்டி ஒரு லூப்பு கூட இது. யாரும் வந்து பின்னாடி இடித்தா கூட உங்களுக்கு பயங்கர சேஃபு. பஜ்ரோவை பொறுத்த வரையும் நீங்கள் சலூன் கார் வாங்கினீங்கன்னா எந்தளவுக்கு சேஃப்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஃபோர் வீல் டிரைவ் கத்தாரில் ஒரு யூசர் கார் வாங்கி நீங்கள் லைஃபை என்ஜாய் பண்ணலாம். அப்படி தாங்க பஜ்ரோ உங்களுக்கு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கும். இந்த லூப்பு வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு. அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த லூப்பை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது கார் வந்து மண்ணில் மாட்டிடுச்சுன்னா இந்த லூப்பை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அந்த காரை வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு தான் இந்த லூப்பு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து பேபி ஆன்போர்டு வச்சுருக்கேன். சம்டைம் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக போவேன். 100 கிலோமீட்டரில் 80 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் நான் மெயின் ரோட்லேயே போவேன். மேக்ஸிமம் தேட்ராக் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா குழந்தைங்களை கூப்பிட்டு போகும்போது இது வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம பேபியை கேரி பண்ணிங்கன்னா பேபி ஆன் போர்டுன்னு நம்ம வச்சுக்கணும். இந்தமாரி போர்டு வைக்கிறதால கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவாக போனால் கூட சரி உள்ளே குழந்தை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த அவங்களுக்கு இடைஞ்சல் இருக்காது. அதுக்காக தான் இந்தமாரி போர்டு வைக்கிறது. இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே வந்து ஒரு கேமரா வச்சுருக்கேன். இந்த கேமரா வந்து வைஃபை கேமரா.
நம்ம வந்து மொபைல்லையும் பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிவர்ஸ் பார்க்கும்போது கிராவிட்டி சென்சார் மூலமாக வந்து இங்கே வந்து நாலு இடத்துல சென்சார் இருக்கும். இந்த சென்சார் மூலமாக வந்து நீங்கள் எங்காவது ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ணும்போது உங்களுக்கு சென்சார் சவுண்டும் வரும். அதே டயத்தில் கேமராலையும் நீங்கள் மொபைல்லையும் வியூ பார்த்துக்கலாம். அதுக்காக தான், ஏன்னா நான் வந்து ரிவர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் வாங்கும்போது பெரிய கார் வாங்குறோமே நமக்கு ரிவர்ஸ் வந்து அந்தளவுக்கு பார்க் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் ரிவர்ஸ் நல்லாவே பார்க் பண்ணுவேன். நான் வந்து ஏன்னா துபாய் லைசன்ஸும் வச்சுருக்கேன், மஸ்கட் லைசன்ஸும் வச்சுருக்கேன், கத்தார் டிரைவிங் லைசன்ஸும் வச்சுருக்கேன். இருந்தாலுமே யானைக்கும் அடிசருக்கும், அதனால் நமக்கும் தெரியாமல் என்னைக்காவது எங்காவது ஒரு இடத்துல இடிச்சிருவோமோ அப்படின்னு ஒரு பயத்தில் நான் இந்த கேமரா வச்சேன். ஆனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மற்றபடி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேமிலியோடு இங்கே இருந்தீங்கன்னா இந்த காரால் என்னென்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் உங்களுக்கு ஒரு ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்தமாரி பஜ்ரோ வாங்கினீங்கன்னா, சப்போஸ் உங்கள் பசங்க ஸ்கேட்டிங் பண்ணாலும் சரி, பைசைக்கிள் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபோல்டிங் பண்ணி நம்ம பின்னாடி வைக்க முடியும். அதுக்கு தான் வந்து ஃபேமிலி காருங்கிறது, ஒரு சலூன் காரில் கூட நம்ம இந்த அளவுக்கு ஸ்பேசிஸ் கிடைக்காது. அது வந்து பஜ்ரோவில் இருக்குது. ஓகே பொண்ணு, ரொம்ப தேங்க்ஸு, நானே அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, அங்கிள் மேனேஜ். ஓகே, பாய், தேங்க்யூ ஸோ மச். பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கிறதால என்னால் வெயிலே பொறுக்க முடியல. நேற்றிலாம் மழை பெஞ்சுது. ஓகே, ஃப்ரைடே சாட்டர்டே லீவ் தானே, நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து சன்ரூஃப் மட்டும்தான் இப்போ இடையில தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அடிக்கடி யூஸ் பண்ணாமல் விட்டதால இப்போ லாக் ஆகிடுச்சு. அது மட்டும்தான் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காருக்குள்ளே இருக்கோம். வாங்க, எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு காமிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிஃபையரும் வச்சுருக்கேன். ஏன்னா கூல் வந்து அட்லீஸ்ட் இந்த வெயில் டயத்தில் நம்ம ஏசி கூல் வந்து பத்தலை அப்படின்னா ஹியூமிடிஃபையர் கொஞ்ச நாள் சூடு தணிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஹியூமிடிஃபையர் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா என் காரில் வந்து 250,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நான் இந்த காருக்கு என்ன பெருசாக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000 kilometers இன்ஜின் ஆயில் மாத்துறேன். இதை தவிர்த்து வேறு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீர் ஆயில் 40,000 kilometers தான் மாத்துறோம். நான் என்னோடய சேனலில் நிறைய லாக் வீடியோ காரை பற்றி நிறைய போட்டிருக்கேன். இருந்தாலும் ஏன் இன்றைக்கி லாக் வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் என்னோடய காரில் என்னென்ன திங்ஸ் இருக்குது, நான் சொன்ன மாரி கேமரா வந்து விஷுவலாக நீங்கள் வந்து மொபைல்லையும் பார்த்துக்கலாம். அதேமாரி நார்மலாக நீங்கள் இப்போ இப்படி பின்னாடி திரும்பினா கூட மிரர் வழியாகவும் நான் கேமராவை பார்த்துப்பேன். ஏன்னா அந்த பெரிய கார் வாங்குறவங்க நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன் வந்து பஜ்ரோ வாங்கினா மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்குமோ இல்லை பெட்ரோல் அதிகமாக குடிக்குமோ அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, அதுக்காக தான் இந்த வீடியோவே. நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தேன், ஏன் பஜ்ரோ வாங்குங்க, இப்போ வந்து அல்கூரில் உங்கள் ஃபேமிலி இருக்காங்க, நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க கத்தாரில், அப்போது ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா சலூன் காரோட ஒரு சேஃப்டி கார்னால் நம்ம இந்தமாரி பஜ்ரோ லேண்ட்குசர் இந்தமாரி லேண்ட்குசர்லேனா கூட ப்ராடோ இந்தமாரி நிறைய ஓல்டஸ்ட் மாடலும் இருக்குது. ஓல்டு மாடல் கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவசரப்பட்டு புது காரை எடுத்து அந்த லோனில் சிக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்தமாரி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், இங்கே கத்தாரில் வந்து பழைய காரே சீப் அண்ட் பெஸ்ட்டு. பழைய கார் வாங்கி அந்த காரில் உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஒன் டைம் நீங்கள் ரிசால்வ் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி வந்து உங்களுக்கு பெருசாக மெயின்டெனன்ஸ் இருக்காது. ஒன்லி நீங்கள் இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றினா போதும். அதுவும் வந்து அவங்க சொல்கிற மாரி 5,000 kilometers ஒன்ஸும் மாற்றினா நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிருக்கலாம். புது கார் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளை காஸ்ட் லிவிங் காஸ்ட்டை கம்மி பண்ணால் தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். அப்படி சேவ் பண்ணால் தான் இங்கே ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து ஒரு பழைய கார், அதில் பழைய கார்னாலும் சீப் அண்ட் பெஸ்ட்டு நான் சொல்லிட மாட்டேன், அந்த பழைய காரை நல்ல விதமாக பார்த்து வாங்கணும். அதுக்கு தான் வந்து ஜெர்மன் இன்ஸ்பெக்ஷனு, நிறைய இன்ஸ்பெக்ஷன் சென்டர் இருக்குது. அங்கே கொண்டு போய் காரை எடுத்துகிட்டு போனீங்கனாலே இன்ஜினோட எஃபிஷியன்சி என்ன, உங்களுக்கு வந்து வீல் அலைன்மெண்ட்லாம் எப்படி இருக்குது, டோட்டலாக வண்டியை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிடுவாங்க, பாடி எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு காரை வாங்குகிறோம். வாங்கிட்டு இதோட ஒர்த்து அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். காரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படி ட்ரைவ் பண்ணுறோம் பொறுத்த போது தான், அந்த காரை நம்ம நல்லா வச்சுக்கிறத பொறுத்து தான் அது 9 வருஷம் நம்ம கையில் இருக்கும்.
அது ஒரு கைப்படையா இருக்கணும். அப்படிதான் நான் வந்து காரை நம்மளாம் யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து சில டைம் வேகமாக போவாங்க, ரொம்ப ஆஷாக டிரைவ் பண்ணுவாங்க. அந்த மாரிலாம் டிரைவ் பண்ணால் நிச்சயமாக கார் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். நம்ம காரை வந்து கையாளர் விதம் தான் நம்ம அந்த காருக்குள்ள ரிப்பேரிங்கை வந்து நம்ம குறைச்சிக்க முடியும். நான் வந்து ஆக்சுவலாக இங்கே ஒரு கார் சீட்டு வந்து பேபி கார் சீட்டு வச்சுருக்கேன். மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஒரு மூணு பேர் நான் ஒரு பீஸ்ஃபுல்லாக டிரைவ் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போனோம்னாலும் நல்ல ஸ்பேசிஸான ஒரு கார்னால் அது வந்து பஜ்ரோ தான் நம்ம சொல்ல முடியும். இது வந்து நான் ஃபோர் வீல் டிரைவ் போட்டேன்னா இந்த நாலு எல்இடி க்ளோவாகவும், மற்றபடி இது வந்து இப்போ ரொம்ப கம்ப்யூட்டரைஸ்டோ இல்லை நம்ம வந்து ஜெர்மன் காரில் நிறைய கம்ப்யூட்டரைஸ்டு இருக்கும். இது எல்லாமே டிஜிட்டல்லாம் கிடையாது, வெறும் அனலாக்கு தான் இது. ஏசியை வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி மூணு வருஷம் ஆகுது, மூணு வருஷம் நான் ஏசியில் எந்த கையும் வைக்கலை. பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு தான் நான் சொல்லலாம். இன்க்ளூடிங் சிடி சேஞ்சர்ஸும் இருக்குது, ஆறு சிடி போட்டோம்னா அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மற்றபடி நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நான் வந்து ஒரு வீடியோ டிஸ்பிளேயோ இல்லை ஆண்ட்ராய்டு பாக்ஸோ அதெல்லாம் நான் எதுவும் வைக்கலை. ஓகே, எனக்கு வந்து காரில் வந்து அதிகமாக மியூசிக் தான் கேட்பேன். வாங்க இன்ஜினை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காருக்கு வந்து வருஷ வருஷம் என்னென்ன செலவு பண்ணிகிட்ருக்கேன்னு தான் இந்த லாக் வீடியோ பார்த்துட்ருக்கோம். இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் ஒன்ஸு நம்ம பேட்டரி மாற்றி ஆகணும். இந்த பேட்டரியோட காஸ்ட் வந்து மினிமம் 400 ரியால் வரும். ஏன்னா அமரான் பேட்டரி போட்டால் அட்லீஸ்ட் 1 இயர் 3 மந்த்ஸு ஆர் 4 மந்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைக்கும். அதனால தான் அமரான் பேட்டரி வாங்கி போடுறது. எல்லா பேட்டரியுமே 1 இயருக்கு மேலே நிற்காதுங்க, அதுக்கு மேலே பேட்டரி வந்து வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து இன்னொன்று விஷயம் பார்க்கணும், என்னென்னா இன்ஜின் ஆயில் மாற்றும் போது இந்த ஆயில் ஃபில்ட்ரு அதெல்லாம் கீழே மாற்றுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தையும் வந்து க்ளீன் பண்ணுவாங்க, அதாவது ஏர் ஃபில்ட்ரு இது. அதனால் ஏர் ஃபில்டரை இது ஃபுல்லாக கட்டிட்டு கொஞ்சம் ப்ளோயரை வச்சு க்ளீன் பண்ணுவாங்க, ஏன்னா டஸ்ட் ஃபார்ம் ஆகிடும். மேக்ஸிமம் நான் வந்து ஹெட்டெல்லாம் வந்து எப்போதுமே கார் வாஷ் பண்ணும்போது அவுட்டர் லேயர் மட்டும்தான் வாஷ் பண்ணுவேன், இன்சைடு இன்ஜின் வாஷ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இன்சைட் இன்ஜின் வாஷ் பண்ணோம்னா சப்போஸ் ப்ளக்கில் வாட்டர் போச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்புறம் ப்ளக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாரி அடிக்கடி நிறைய பேர் இந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுறாங்க. கார் ஏதோ இன்ஜினில் மண் படியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்சைடு வாஷும் பண்ணுறாங்க. சப்போஸ் இன்சைட் வாஷ் பண்ணும்போது ப்ளக்கில் தண்ணி போயிருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை. அது சில காரில் அந்த பெரிய பிரச்சனை வராது, ஆனால் பழைய காரில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, ஏன்னா கீர் ஆயில் மாற்றுறதுலாம் ரொம்ப லாங் டேர்ம் நம்ம யூஸ் பண்ண பிறகு தான் அதெல்லாம் மாற்ற முடியும். நான் வந்து இந்த கேனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன், அதனால் வைப்பருக்கு வாட்டர் சப்ளை இதில் கிடையாது. ஓகே மக்களே, ஆக்சுவலாக வந்து வெளியில் வீடியோ எடுத்ததால் ஓவர் டெம்பரேச்சரால் ஐஃபோன் ஹேங் ஆகிடுச்சு, அதனால் வீடியோ பாதியில் ஸ்டெக் ஆகிடுச்சு. மற்றபடி இந்த லாக் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் காரில் உள்ள மெயின்டெனன்ஸ் எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன். ஏன்னா மிட்பிசியை பொறுத்த வரைக்கும் ரேடியேட்டர் வாட்டர் வீக்லி ஒன்ஸும் நான் செக் பண்ண, டெய்லி செக் பண்ணுறதும் நல்லது தான். ஏன்னா ரேடியேட்டர் வாட்டர் ரொம்ப முக்கியம், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதால என்றைக்கு இருந்தாலும் ரேடியேட்டரில் ப்ராப்ளம் வரும். ஓகே மக்களே, இன்னும் நல்ல இன்ஃபர்மேஷன் காரை பற்றி ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு தெரிவிங்க. என்னென்ன கார் வாங்கலாம், இங்கே எப்படி குவாலிட்டியான காரு எது இருக்குது, யூஸ்டு காரு எப்படி பார்த்து வாங்கணும், எல்லாமே உங்களுக்கு நிறைய டிப்ஸோட அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.